நம நடராஜ அவர்கள், ஹரிமோ நம நடராஜ அவர்கள் வருகிறார். அன்பு மைத்துனர், அன்பு சகல யாதை வரும் பெண்ணே, மணி ஓசை வரும் பெண்ணே என்பதற்கு நங்கு வீணாகணம் வெகு விரோதமாக கேட்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு வரட்டும், சந்தித்து எடுத்திருக்கேன் போட்டு எங்கெங்கு சென்று வந்தீர், ஏதையெல்லாம் கண்டு வந்தீர் என்றும் அல்லாத
அதீத மகிழ்ச்சியாக தெரிகிறது. காரணம் என்ன? ஆரணித்து போறது முன்பாக இங்கே குருநாக வேடம் அறிவிக்கும் என் பாசக்கூடிய அன்பு நண்பர் அருமை சகலை இசைப்பியல் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு வைரம்பட்டி கிராமத்தார்கள் சார்பாக ஓஜிஎஸ்பி சிங்கப்பூர் சார்ந்த ஓஜிஎஸ்பி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அன்பு உள்ளங்கள் சார்பாக அருமையனார் சத்திய அவர்கள் சத்தியவேல் அண்ணன் அவர்கள் முன்னாடி நிறைந்து கௌரவப்படுத்துவார்கள். சிறப்பு விருந்தினர் வந்திருக்கக்கூடிய அன்பு மச்சான் பழுசுவை கலைஞர் அன்பு மச்சான் தினேஷ் பாலா அவர்களுக்கு அண்ணன் சத்தி அவர்கள் முன்னாடி நிறைந்து கௌரவப்படுத்துவார்கள். நல்ல பாடகர் தம்பி வந்து பல்சுவை கலைஞர் அனைத்து வேடங்களும் ஏற்று நடிக்கக்கூடியவர். தொண்டியிலிருந்து நம்முடைய அழைப்பின் பேரில் ஒரு மரியாதை நிமித்தமாக வந்திருக்கிறார். அவருக்கு புன்னடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார். கைதட்டி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன சார்பாக இந்த சிறிய கன்னட பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். நான் வந்து கிராமிய நிகழ்ச்சியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில வேடங்கள் மட்டும் நடிப்பேன். என்னோடய கலையை பார்த்து என்னோடய ஃபேஸ்புக் மூலமாக ஃப்ரெண்ட் ஆனவர். அவரை பற்றி சொல்லணும்னா இந்த கலைக்கு ஒரு அடிக்ட். கண்டிப்பாக அப்படி தானே மாப்பிள்ள? கலைக்கு ஒரு அடிக்ட். அதனால் எப்படி ஒரு குழந்தைத்தனம் இவருக்காக ரெண்டு வருஷமாக கூப்பிட்டு இருக்காரு. ரெண்டு வருஷமாக வர முடியல. இன்னைக்கு கூட நிகழ்ச்சி ஆந்தகுடி இளையராஜா அண்ணாவோட நிகழ்ச்சி தஞ்சாவூர் தாண்டி பாபநாசம் பக்கத்தில் இருந்தாலும் அண்ணனோட அன்புக்காக வலுதூர் வந்திருக்கேன்னா அவர் வச்சிருக்க பாசம் பொன்னாடி போற்றி பெருமை சேர்த்து அருமை அண்ணா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அத்தனை கலை உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பனார் சத்தியன் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். வருஷம் அந்த மேடையில் அவருடைய புகழை நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கான். அவருடைய தனித்திறமைகளை பற்றியும் எளியவருக்கும் அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனப்பான்மை பற்றியும் நிறைய பேசியிருக்கோம் மேடையில். இருந்தாலும் நண்பனார் அவருடைய குடும்பத்தில் நாங்களும் அவர் பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் இந்த வைரவன் பற்றி நமக்கு சொன்ன ஒரு மாதிரி அவருடைய நிறுவனத்தின் சார்பாகவும் மற்றும் இங்கே விழாவை சிறந்த உலகம் எடுத்துக்கொண்டிருக்கும் அத்துணை அன்பு சார்ந்த உள்ளத்தின் சார்பாகவும் கைத்தறி ஆடை அணிவித்தும் மற்றும் பொற்றி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு அண்ணார் அவர்களுக்கும் நன்றி. நன்றி கலந்து வணக்கம். நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி. ஏன்னா என்னுடைய குருநாதர் ஐயா திருநாவுக்கரசர் எனக்கு மட்டுமில்லை என் அன்பு தம்பி ஜெயசூரிய அவர்களுக்கும் ஐயா திருநாவுக்கரசர் குருநாதர் பாடம் எடுத்துட்டாப்புல அரங்கேற்ற பண்ண மேடையில் அண்ணன் தான் கொடுத்தாரு. அடுத்த வருஷம் மேடையில் நம்ம ஊர் மேடையில் தம்பி நீ தான் அரங்கேற்ற மாதிரி அப்படின்னு. ஆனால் நானும் நடத்த முடியாத சூழ்நிலை வேற யாராலையும் உடல்நிலை ஆமாம் அப்பா ஐயா ஐயாவோட உடல்நிலை ரொம்ப பழைய வந்த பொழுது யாராவது நானும் நிற்பாடிப்பாங்க. ஆனால் அது நிற்பாட்டினா முதல் அரங்கேற்றமே ஒரு தரங்களாக அப்படிங்கிறேன்னா ஒரு காரணத்துக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் நாடகத்தில் நடந்து நடத்துங்க அப்படின்னு நமக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டாரு. அந்த நல்ல மனம் தயார் போடாது அண்ணன் அவர்களுக்கு கலைக்குரிய சார்பாக மீண்டும் ஒரு நன்றி. தம்பி ஜெயசூரிய அவர்கள் சார்பம் அந்த ஆணை விரைப்பது தமிழரின் பண்பாடு. ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு மொழிக்கும் கடவுள் கிடையாது. ஒரு தெலுங்கு கடவுள் பெங்காலி கடவுள் யாரும் சொல்வது ஆனால் தமிழ் கடவுள் முருகப்படுவான். அதுவும் அந்த ஆணை வரவேற்பது தமிழரின் மாண்பு. அவருடைய தமிழ் கடவுள் நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா சும்மா சொன்னாங்க. என்ன காரணம்னா இந்த கிரேக்க நாகரிகங்கள் ஒரு நீங்கள் அதிகமாக பேசுறீங்கனாலே பேசுகிற விஷயம் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய விபத்தை தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா கிரேக்க புராணங்களில் ஒரு பறவை உண்டு ஃபீனிக்ஸ் பறவை ஒரு பறவை. அந்த ஃபீனிக்ஸ் பறவை என்பது எரிந்து போன சாம்பலிருந்து உயிர் பெற்றவர்களாக புராணம் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஆனால் அந்த நாட்டு கிரேக்க புராணம் அந்த புராணத்தை படித்த பிறகுதே மாவீரன் நெப்போலியனே அவன் பிரான்ஸோட கைப்பற்றியதாக ஒரு கதை உண்டு. ஆமாம் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிங்கத்தின் கால்கள் படுத்துப்பட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை ஒரு பழமொழி. அது மாதிரி கால் ஒடிந்து ஒரே மாதத்தில் நம்ம ஊர் மேலே நடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாடக அமைப்பாளராக ஒரு நன்றி. நான் எதை நினச்சி பிறகு போகிறேன் அப்படின்னா படிப்பு என் அப்பா அந்த நாடகத்துறையில் இருந்தவங்க தான் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அப்பா வந்திருக்காங்க என் பிள்ளை எப்படி நடிக்கிறான் முடியாத கூட அப்படின்னு பார்ப்பாங்க. பாடல்கள் வண்டியில் ஓடிட்டு இருந்துச்சு. மருத்துவமனைக்கு போகும் பொழுது திரும்பி எங்கப்பா அவரே நடுவேன் பிள்ளைகளுடைய பாடல் ஓடுது என் பிள்ளை கால் ஒன்று இருந்தான் தாயில் சிறந்த கோவில் மொழி பந்தை சொல்மிக்க மந்திர மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொன்மொழி த
நிறைய பேர் சொன்னாங்க இந்த சீசன் முன்னா நாடகம் நட முடியாது, கால் நல்லா ஒளிஞ்சு பார்த்தா என் கால் போயிருன்னு சொல்லிடுவேன். ஆனா அதையெல்லாம் உடைச்சு நம்பிக்கையோட ஒரே மாசத்தோட நீங்க இந்த மேடல் ஏறிங்கன்னா அது உங்களோட நம்பிக்கை தன்னை இங்க வந்துட்டு தன்னம்பிக்கை தான். என்னோட நம்பிக்கை என் வீட்டுல நிறைய பயம் நாடகத்துக்கு நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம். அவர்கள் செய்த புண்ணியம் தான் ஏராளமான ரசிக பொருட்களை இந்த கலைத்துறையின் மூலமாக சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அது ரொம்ப பெரிய சொத்து, சின்ன வயசுலயே ரொம்ப பெருமைப்படுறாங்க நினச்சி ஒரு தலைக்கணமாக கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கலைத்துறைக்கு வந்ததால தான் அண்ணன் சத்தியனுடைய பழக்கம் ஒரு பட நண்பர்கள் அண்ணன் பழனிசாமி அண்ணன் வீட்டுக்கு வந்து யாரும் ஒரே அழு இருக்கேன் கொஞ்சம் உணர்ச்சி சேர்ப்பேன். ரொம்ப உங்களுக்கு ஒரு கனி பார்த்து கனி கனி மகத்துவத்தை குறைய கல்ல மகனிக்கும் மகனிக்கும் தேன் கதலி மங்கனிக்கும் வேறினிக்கும் ஒரு பொங்கலியை கண்டு மனம் பொறித்தே நான் தந்தே அக்கனிகை அக்கனிகை இக்கனவே குறிஞ்சாமல் உயிரணைத்துக் கொள்வே முருகா முருகா வரமுடியாது அண்ணன் திருமண செய்வோம் அப்படியாகட்டும். நம்முடைய சொப்படியே வெறுமனாக சென்று அந்த இடத்துல காதல்
காட்டின பாமாலை பாடி திருமணம் போய் எப்போமான இதை கையிலேந்து வருகிறேன். என்று வெற்றி உங்களுக்கு தரம் உண்டாகட்டும். சென்று பாருங்க அன்பு சகோதரர்கள். எஸ் எஸ் ஸ்ரீ அம்பாள் உணவகம், என் வைரமொட்டி சேர்ந்த அன்பு நண்பர்கள் பி செல்வம், எஸ் பிரதாப் அன்பு உள்ளங்கள் இணைந்து ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கி முத்துக்குப்பாங்க என்ற பாடலும் ஆற்றில் பக்கம் என்ற பாடலையும் கேட்டிருக்க அன்பு நண்பர்களுக்கு என சார்பாக நாங்கள் சார்ந்த கலைக்குறை சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணங்கலாம் அந்த சகோதரத்துவத்தை. Thank you.
டிக்காலாம் கொடுக்குறாரு. நீங்க அனைவருக்குமே நல்லது வாய்ப்பை வருடாபுரம் விளங்கக்கூடிய மாபெரும் கிராமம் வைரவம் அடிச்சாங்க. மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் நம் நாடக கலையை ரசித்து நாடக கலை வாழ்விக்கும் என் அன்பு நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்குமே சிறந்த நன்றி மற்றும் பெரும் மரியாதைக்கு வாசக்கூடிய எங்கள் அருமையண்ணன் வைரமுடி சார்ந்த அருமையண்ணன் சக்திவேல் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வடமாறு நன்றி என்று வணக்கம். ஒரு அமைப்பாளராக வருடாவிட அந்த வாயில் வழங்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வடமாறு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் அந்த நாடகத்தை உபயமாக நடத்தக்கூடிய ஓஜிஎஸ்பி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் சார்ந்த அன்பு நிறுவனம் அன்பு சகோதரர் அனைவருக்குமே வடமாறு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். நாடக கலைஞர்களை பாராட்டி இப்பொழுது இவர் அங்க மேடையிலேயே